ஹே ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என் ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இந்த பர்த்டேக்கு எங்கேயும் வெளியே போய் கிராண்டா அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணல. இந்த தடவை வீட்லயே தான் கேக் கட் பண்ணோம். அண்ட் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் விஷ் பண்ணீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். இந்த பர்த்டேக்கு யாரெல்லாம் கிஃப்ட்ஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை. ஸோ இவன் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்து ஏதோ ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்தால் எனக்கு என்னென்ன கெஸ்ஸிங்ஸே இல்லை. ஏன்னா நம்ம யோசிச்சு கூட பார்க்கலையா என்ன ஏதுன்னு, அதனால் என்னால் கெஸ் பண்ணவே முடியல. ஒரே எக்ஸைட்மெண்ட்லேயே ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட ஏதோ பிராங்க் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எடுத்ததுமே ஒரு மங்காத்தா போட்டோ மாதிரி இருந்துச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா கடைசியில அந்த பாக்ஸுக்குள்ள ஓபன் பண்ணா செம அழகா இருந்துச்சு. மெமரபுளா நிறைய போட்டோஸ் எல்லாமே, ஃபேவரட் போட்டோஸ் அண்ட் ஃபேமிலி போட்டோஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மெமரபுளானதா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இதை நான் இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், பட் நேர்ல வந்துட்டு இது பார்த்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கவும் ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. டக்குன்னு ஓப்பன் பண்ணது பறந்து அப்படியே ஃப்ளவர் மாதிரி உழுவும், அப்படியே செம்ம அழகா இருந்துச்சு. சூர்யா நல்லா மெமரபுளான கிஃப்டா கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் அம்மா எனக்கு வந்துட்டு நிறைய சாக்லேட்ஸா வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் அம்மாவோட கிஃப்ட். எங்க அம்மாக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வராது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சாக்லேட்ஸ் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு நான் போடாத மாடலில் ரெண்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அது ரொம்பவே எனக்கு அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி மாடல் நான் வந்துட்டு ட்ரை பண்ணதில்லை, ஆனால் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த ஸ்டைலில் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இனிமேல் வந்துட்டு ஸ்டைலாக போடுறோம், மாஸ்க் காட்டுறோம். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து சுபாக்கா வந்துட்டு ஒரு க்யூட்டான டாப் வாங்கி கொடுத்தாங்க. அது நான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனால சர்ப்ரைஸாக வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாரோட சர்ப்ரைஸ் அண்ட் லவ் அண்ட் கமெண்ட்ஸ், உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் லவ் யூ ஆல் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். எப்போதும் இதே மாதிரி இருங்க. அண்ட் இந்த பர்த்டே வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணேன். பர்த்டே அன்னைக்கு அப்பா தான் வேலைக்கு போயிட்டாரு. கே பாய்.